ரீகேப். சன் பின்ன பார்த்து யார் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு அட்வைசர் மாதிரி இந்த ஐலண்டு, அவன் இந்த வேலையை ரொம்ப ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப ரிச்சர்ட் ஜாக்கிட்ட, நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தது காரணமே ஜேக்கப்னு ஒருத்தன் ஒரு வேலை கொடுத்து அதை பண்றதுக்காக தான், ஆனா அவனே இல்லை இப்ப, எந்த ரீசனுமே இல்லாம நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், அதனால தான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் நடக்க போதுன்றத இந்த எபிசோட்ல பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இல்லைன்னு அடிபட்டு இருக்கும்போது ஜேக்கப் அவனை பார்க்க வந்ததை காட்டுறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது, நான் இந்த நிலைமையில உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போவே எனக்கு உன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆறு பேர் இந்த ஐலண்டில் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆறு பேரா, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க மிச்சம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்ல, இவன் இந்த கதையில் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, கேண்டிடேட்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேக்கப் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் இல்லை ஹியூகோ நீ தான் அப்படின்னு சொல்லி சன் சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் ஜேக்கப் கிட்ட, நான் இவங்களாம் டெம்பிள் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் ரிக்கார்டஸை பாரு, அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, யார் ரிக்கார்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோ ரிச்சர்ட் இவன் தான் அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லு ரிச்சர்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட கேட்குறீங்க, ஏன் ஜாக் நீ என்னை பார்க்கும்போது நான் சூசைட் பண்ண போனேன், என்னால் வாழவே முடியாமல் எந்த பிளான்மே இல்லாமல் இருந்தேன், அவன்கிட்ட போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பேச வரான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எல்லாருமே இறந்துட்டோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நரகம், ஜேக்கப்போட பேச்சு கேட்டது தான் மிகப்பெரிய தப்பு, அதுதான் என் வாழ்க்கையில் பண்ண தப்பால் நான் இந்த மாதிரி நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், இனிமேல் ஜேக்கப் சொல்கிறது இல்லைனாலும் கேட்க முடியாது, யார் சொல்கிறத கேட்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அங்கேருந்து கோச்சிட்டு போகிறான். இப்போ ரிச்சர்ட் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது, இல்லைனா கன் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கா, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரிச்சர்டை ஃபாலோ பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்ல, ரிச்சர்ட் தான் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்ல, அவளுக்கு தெரியும் ஜேக்கப் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ போய் அவனை கேட்டாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல, அவன் வேறு ஒருத்தனை ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்கிறான். யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே பென் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்க, அது ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானா, ஜான் தான் இறந்துட்டானே அப்படின்னு சொல்ல, இது எக்ஸாக்டாக ஜான் கிடையாது வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல யூகோ தனியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜேக் அங்கே போயிட்டு ஜேக்கப் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேக்கப்பா நான் ஜேக்கப் கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லும்போது, போய் சொல்லாது அப்படின்னு சொல்கிறான். நான் ஜேக்கப் கிட்ட பேசலை அப்படின்னு சொல்ல, சரி யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இது உனக்கு தேவையில்லாத ஜேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ வென் ஜாக் சொல்கிறது கரெக்டு தான், ரிச்சர்டை தேடி போகிறதுல ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு தான் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் 12 வயசுலேருந்து அவன் கூட பழகிட்டு இருக்கேன், அவனை பற்றி நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓ ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன வயசுலையா ரிச்சர்ட் இப்போ இருந்த மாதிரி தான் அப்பயும் இருந்தா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன சொல்கிறேன், அவனுக்கு வயசே ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவனுக்கு வயசே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ரிச்சர்டோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரிச்சர்ட் குதிரையில் வந்துட்டு இருக்கும்போது, அந்த டைம் 1867 கனரி ஐலாண்ட், அப்போ ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே உள்ளே போயிட்டு அவனோட ஒய்ஃபை பார்க்குறான். அப்போ ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அவன் நீ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்து வந்து வைக்கிறான். அப்போ விரும்பும் போது அதுலேருந்து ரத்தமாக வர, நான் போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்போவே அவனை கூப்பிட்டு, இந்த செயினை கொடு டாக்டர்கிட்ட, அப்போ தான் அவர் வருவார் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அதை வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்ணை மூடி அவள் கிஸ் பண்ணி என்ன ஆனாலும் நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் உடனே குதிரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அவன் குதிரையில் வந்துட்டு இருக்க, அவன் டாக்டரோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ உள்ளே போகும்போது வெளியே காலங்க தடுக்க, அவன் சண்டை போட்டு உள்ளே போகிறான். சாரி சார் அவன் சொன்னாலும் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சரி போயிட்டு துணி எடுத்துட்டு அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இல்லை கீழே தண்ணி ஆயிடுச்சுல அதை தொடக்க எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். என் ஒய்ஃப்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ப்ளீஸ் அவளை காப்பாற்ற வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்காரியோ அப்படின்னு சொல்கிறான். அதுவா, அது இங்கேருந்து போக ஆஃப்டே ஆகுமே, இந்த மலையில் நான் எப்படி போவேன், சரி உனக்கு என்ன மருந்து தரேன் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லும்போது, எங்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்ல, அவன் போயிட்டு அந்த மருந்து எடுக்கிறான். அப்போ இந்தாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கும்போது, இதுவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அந்த செயினியை கொடுக்குறான். அப்போ அந்த செயினை பார்த்துட்டு அதை தூக்கி போட்டு, இதெல்லாம் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் சார் இதை வச்சுக்கோங்க, ப்ளீஸ் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தரமாட்டான். அப்போ அந்த மருந்து பிடுங்கும்போது அவன் தெரியாமல் அவனை தள்ளிவிட அந்த டாக்டர் தலையில் அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு துணி எடுத்துட்டு வரும்போது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ அவன் வீட்டுக்கு வந்து அந்த மருந்து கொடுக்கலாம்னு வரும்போது, இசபெல்லா எழுந்துரு அப்படின்னு சொல்ல, அவள் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறா. அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்து இவனை கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ரிச்சர்ட் ஜெயிலில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஃபாதர் வராரு.
அப்போ இவன் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சாப்பாடு கொடுக்க அதை அந்த இடத்துல வச்சுட்டு ஓ பைபிள் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு. அப்போ அவங்க வேறு லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பைபிள் இங்கிலீஷ் இருக்கிறத பார்த்து ஓ இங்கிலீஷ்லாம் படிப்பியே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர் நான் வேணும்ட்டு பண்ணல அப்படின்னு சொல்லி பாவம் மன்னிப்பு கேட்குறான். அப்போ அவர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தெரியாமல் தான் ஒரு கொலை பண்ண வேணும்ட்டு பண்ணல அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நீ பண்ணது கொலை தான், உனக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது, நாளைக்கு உன தூக்கில் போட போகிறாங்க, அது இருக்குது நீ உயிரோடு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் இவனை தூக்க போகிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து ஆளுங்க கூப்பிட்டு போகும்போது அவன் ப்ரே பண்ணிகிட்டே இருக்க அவனை ஒரு ஆள் கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவன் இவன்கிட்ட உன்னால் இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கான். அப்போ இவனை தூக்கிலே போடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்ல நல்ல வேலை நீ தப்பிச்ச, நீ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வேலை பார்ப்பியா, நீ புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னல அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சந்தோஷப்பட இவன் இனிமேல் கேப்டன் மேக்னஸ்க்கு அடிமையாக வேலை பார்ப்பான், அவனை காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐலாண்டில் இருந்த அந்த பிளாக் ராக் கப்பலை காட்டுறாங்க. அது கடலில் வந்துட்டு இருக்கும்போது அடிமைகளோட அடிமைகளை ரிச்சர்டையும் அதில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அங்கே பயங்கரமான சூறாவளியாக இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓட்ட வழியை வெளியே பார்த்துட்டு இருக்க அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கைதி சொல்லிட்டு இருக்கான். வேற என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க அல்லது டெவில் மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்க அந்த கடலில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அலை அதிகமாக வரும்போது இந்த கப்பல் போயிட்டு அந்த சிலையை இடிக்க அவங்க அந்த ஐலாண்ட்லேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ இவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மேலே ஆளுங்க பேசுறதுலாம் இவங்களுக்கு தெரியுது. அப்போ கேப்டன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க கத்தி நாங்களும் இங்கே இருக்கோம் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவன் கீழே வரான். அப்போ உள்ளே வந்தவொடனே அங்கே இருக்க ஒரு அடிமையை கொலை பண்ண என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ இன்னொருத்தனை கொலை பண்ணும்போது ஒருத்தர் முட்டி போட்டு எதுக்காக எங்களை கொலை பண்ணுற எங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்ல இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு பொருளும் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் உங்களை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொலை பண்ணும்போது அவன் ரிச்சர்ட் கிட்டே வரான் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்து தொட்டு பார்க்கும்போது செயின் இல்லாமல் இருக்க அந்த இடத்துல என்னமோ சவுண்டு கேட்குது. அப்போ அங்கே பிளாக் ஸ்மோக் வரும்போது மேலே இருக்க எல்லாருமே அதை அடித்து கொலை பண்ணுது. அப்போ இவன் உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது இவன் மேலே ரத்த வளர மாதிரி இருக்க இவனே அந்த பிளாக் ஸ்மோக் அடித்து மேலே இழுத்துட்டு போயிடுது. அப்போ ரிச்சர்ட் பயந்துட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ஸ்மோக் கிட்ட வர இவன் பயந்துக்கிட்டே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது காணாமல் போயிடுது. இப்போ ரிச்சர்ட் அங்கேயே மாட்டிக்கும் போது அவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஒரு ஆணியை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்த உடச்சி அந்த ஆணி எடுக்கும்போது அதை வச்சு அந்த செயினை கட் பண்ணலாம் ட்ரை பண்ண ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அப்போ காலையில் எழுந்து பார்க்கும்போது அங்கே ஒரு காட்டு பண்ணி இருக்க மாதிரி இருக்க இவன் அதை விரட்டும் போது அந்த ஆணி தூரமாக போய் விழுந்துருது. அப்போ அதையும் எடுக்க முடியாமல் மொத்தமாக எல்லா ஊப்பும் போய் அவன் கீழே விழுந்திருக்கும் போது அடுத்த நாள் காலையில் யாரும் அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு அவனோட ஒய்ஃப் இசபெல்லாம் வரும்போது இசபெல்லாம் அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரெண்டு பேரும் இறந்துட்டோம் நம்ம இப்போ ஹில்ல இருக்கோம் அவனோட காப்பாற்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த பிளாக் ஸ்மோக் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கேருந்து போ அது வந்து அவனு சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் உன்னோட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என் லவ் பண்ணுறதா இருந்தா ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போவே தப்பிச்சு மேலே போகலான்னு போகும்போது அங்கே அந்த பிளாக் ஸ்மோக் வந்து அவளை கொலை பண்ணும்போது இவன் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ இவன் ரொம்ப நாள் கழிச்சு படுத்துட்டு இருக்கும்போது எடுத்துக்க அந்த ஸ்மோக்கோட மனுஷ உருவம் வந்து அவனை எழுப்புது. அப்போ அவனுக்கு தண்ணியில் கொடுக்கும்போது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க நானோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நரகத்துலையா இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான். நீ ஷிப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல என் ஒய்ஃபை பார்த்தியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாரும் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிளாக் ஸ்மோக் என் ஒய்ஃபு கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயப்படுறான். அப்போ அவன்கிட்ட அவன் மாட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். வெளியே நிறைய ஆஃபீஸர் இருந்தாங்களே அவங்ககிட்ட இந்த சாவி இருந்தது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவனை அந்த செயினை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரான். அப்போ உன்னை செயினை விட்டு வெளியே பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அப்போ உன்னால் நடக்க முடியலையா நீ உடனே உனக்கு எனர்ஜி ஏற்றணும் அப்போ தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்கேப் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இங்கேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு நீ டெவியில் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் ரிச்சர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோ இப்படி வெப்சைட் போனோன்னா அங்கே அந்த சிலை உடஞ்சி போயிருக்கும் அங்கே தான் நீ தேடுற ஆள் இருக்கான் அந்த டெவியில் நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து கொடுக்குறான். அவனே பிளாக் ஸ்மோக் அவனை எப்படி நான் கொள்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இல்லை நான் தான் பிளாக் ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என் ஒய்ஃப் உங்ககிட்ட இருந்தால் தப்பிச்சு ஒன்றால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்ககிட்ட தான் தப்பிச்சு ஒன்றா நான் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியல அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஆஃபீஸர்லாம் நீ தான் கொலை பண்ணியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை பற்றி கவலைப்படுறது இப்போ தேவையில்லாத விஷயம் உனக்கு ஒய்ஃப் வேணும்னா நீ அவனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல கொலை பண்ணுறது தப்பு அதனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் கூட நம்ம பொறுமையாக உட்காந்து எது தப்பு எது கரெக்டுன்னு பேசலாம் பட் இப்போ உனக்கு ஒய்ஃப் வேணும்ல அப்படின்னா நீ இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கொடுக்குறான். இப்போ ரிச்சர்ட் பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த சிலையை பார்க்க இவங்க கப்பலால் அந்த சிலை தூள் தூள உடஞ்சி போயிருக்கு. அப்போ கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜேக்கப் வந்து ரிச்சரை போட்டு அடிக்கிறான். அப்போ கத்தி எடுத்து குத்துறான்னு போகும்போது அவனை திருப்பி அடித்து கீழே விழ வைக்க யார் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் ஒய்ஃபா
அது எப்படி எனக்கு தெரியும், அவ என்ன கப்பலில் வந்தாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படி அவளை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரிச்சர்ட் எதுவும் சொல்லாமல் இருக்கும்போது, நீ காட்டில் அந்த கருப்பா ட்ரெஸ் போட்டிருக்கானே அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஆமான்னு சொல்கிறான். அவன் என்னை பற்றி உங்கள்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் டெவில், உன்னை கொலை பண்ணுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறான். உண்மை தான், நான் ஒய்ஃப் இங்கே பார்த்தேன், அவளை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்தது ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நம்மளாம் இறந்துட்டோம், நம்ம நரகத்தில் இருக்கோம், நம்ம எங்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நம்ம இறந்துட்டோமா இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் நம்பாமல் இருக்கும்போது, அப்போ எழுந்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணியில் கொண்டு போய் முக்க, இப்போ சொல் நம்ம இறந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நிறுத்து என்ன மூச்சு அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சொல் நம்ம இறந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் ஓரமாக கூட்டு வந்து போடும்போது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேர் ரிக்கார்டோ அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் உக்காஞ்சி பேசிகிட்டு இருக்கும்போது, நீ டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நான் டெவில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய பேர் ஜேக்கப், நான் தான் இந்த கப்பலை இந்த இடத்துக்கு வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ அந்த காட்டுக்குள்ளே பார்த்தல ஒருத்தன், அவன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களும் தப்பானவங்க, அவங்க எல்லாருமே கரெக்டபிளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன நம்ப வைக்க ட்ரை பண்ணுறான். அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே நிறைய பேர் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் அவங்களாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதோ இந்த ஒயின் பாட்டில் பாரு, இதான் நீங்கள் சொல்கிற ஹெல், இன்னும் சொல்லணும்னா டார்க்னஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம், இந்த பாட்டிலை விட்டு இது வெளியே வந்தால் ஸ்ப்ரெட் ஆகிடும், இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறது பரவாமல் தடுக்கிற ஒரே விஷயம் இந்த கார்க் தான், இதுதான் இந்த ஐலேண்ட், இந்த ஐலேண்ட் தான் இந்த டார்க்னஸ் வெளியே போகாமல் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்த்தல அந்த கருப்பா ட்ரெஸ் போட்டவன் உன்னை கொல்ல அமிச்சானே, அவன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களும் பாவம் பண்ணவங்க தான், யாரும் உண்மையானவங்க கிடையாது, பாவம் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி நம்புவான், நான் எங்கள் மக்களை கூப்பிட்டு வருது அவன் பொய்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் என்ன நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ அவங்களை காப்பாற்றல அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னால் அதை காப்பாற்ற முடியாது, நானே இறங்கி அவங்க ஒரு ஒருத்தருக்கு கைட் பண்ணி எல்லோரும் என்ன பண்ணுன்றதை நானே சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால தான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்லனா அவன் இறங்கி சொல்ல ஆரம்பிச்சிருவான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவே யோசிச்சு பார்த்துட்டு, கரெக்டு தான், நான் உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் டேரெக்டாக இறங்கி எல்லோரையும் கைட் பண்ண முடியாது, எனக்கு பதிலாக எனக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து இங்கே வர ஆளுங்களுக்குலாம் நீ கைடாயிரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோடய ஒய்ஃப் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பாவத்தெல்லாம் நீ சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா எனக்கு சாவே வேணாம், நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் மேலே கை வைக்கிறான். இப்போ ரிச்சர்ட் அந்த பிளாக் ஸ்மோக்கை பார்க்க வரும்போது அவன் உள்ளே வர, நீ அவனை பேச விட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து கேட்குறான். அப்போ இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொடுக்கும்போது அவன் அதை வாங்கிட்டு, ஒன்றும் சொல்ல முடியாது, அவன் ரொம்ப கன்வின்ஸாக பேசியிருப்பான், அதனால தான் நீ மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ பயப்படாது ரிச்சர்ட், அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், உனக்கு எப்போ மனசு மாறுதோ அப்போ நீங்கிட்ட வந்து பேசு, எப்போ இருந்தாலும் ஒன்று சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை கப்பலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் கொடுக்கும்போது அவன் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்போ ரிச்சர்ட் அந்த செயின் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழேயே ஒரு இடத்துல புதைக்கிறான். இப்போ ப்ரெசென்ட்டில் ரிச்சர்ட் அந்த செயினை புதைச்சி வச்சு அந்த இடத்துக்கு வரான். அப்போ அவன் புதைச்சி வச்ச செயினை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மேலே பார்த்து, நான் ரெடி, நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன், என்னை சேர்த்துக்கோ, நீ தானே சொன்னேன் எப்போ வந்தாலும் சேர்த்துக்கிறேன்ட்டு, என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூகோ வரான். என்னை ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒய்ஃப் தான் அமிச்சா அப்படின்னு சொல்கிறான். ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு அந்த செயினை போச்சுட்டு அவன் கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, கேட்டாளா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் கேட்டா, இசபெல்லா நீ தோணுனதை பார்த்தா அவள் உன் பக்கத்தில் தான் நிற்கிற அப்படின்னு சொல்ல, அவள் ஒய்ஃப் அவள் பக்கத்தில் நிற்கிறத காட்டுறாங்க. அப்போ அவன் நம்பாம அவன் உண்மையாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் யூகா கிட்ட அவன் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதையே சொல்கிறான். அப்போ அவன் கஷ்டப்படும் போது அவள் உன்ன கண்ணை மூட சொல்கிற அப்படின்னு சொல்ல, ரிச்சர்டும் கண்ணை மூடுறான். அப்போ பக்கத்தில் வந்து, நமக்கு என்ன ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணும்போது அவள் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்றா. அப்போ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்ல, அப்போ கஷ்டப்பட்டு அந்த செயினை கட்டும் போது அவள் இன்னொரு ஒரு விஷயத்தவங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீ பார்த்தி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கவன், அவன் இந்த ஐலேண்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அப்படி போனானா நம்ம உண்மையாகவே எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஜான் தூரத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பாஸ்ட்டில் அந்த ஸ்மோக் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேக்கப் அவனை பார்க்கறதுக்காக வரான். அப்போ என் கிஃப்ட்டு கிடச்சது போல அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த கல்லை பார்த்துட்டு இருக்க, கொலை பண்ண ஆள் அமிச்சில அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், என்ன இப்போ மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எங்கேருந்து தப்பிக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்ல, அப்போ நான் கண்டிப்பாக உனக்கு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அடுத்து என் பிளேஸில் வேறு ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் வந்தாலும் அவங்களையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரிக்கை கொடுத்து இந்த டைம் பாஸ் ஆக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ சீக்கிரமாகவே நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாட்டில் உடைக்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.